Hi friends, welcome back to Alien Vlogs. In this video, we will see how to make bread halwa. In this video, we will also make the chapa. In that taste, we will see how to make it easy in this video. Let's go to the video. Now, I will serve 4 bread slices. I will take 6 bread slices. Let's cut a white bread. அது வந்து இப்ப சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதோட ஓரங்களை வந்து ரிமூவ் பண்ணனும் அவசியம் கிடையாது அதுவே இருக்கட்டும் அது வந்து நம்மளோட அல்வாக்கு வந்து நல்ல फ्लेவரை கொடுக்கும் இப்போ ஒரு panல கொஞ்சம் எண்ணெய் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க அதல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்ோட கியூப்ஸ் போட்டு நல்ல கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் நல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி நிறைய எண்ணெய் வச்சு பிரெட்ட ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால பிரெட்ல நல்ல எண்ணெய் பிடிக்கும் ஆனா அதுக்காக பயப்பட வேண்டாம் நம்ம அடுத்து அல்வா வந்து கிளறும் போது அதுல செப்பரேட்டா எண்ணெய் நெய் எதுவுமே வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல இதே நீங்க 1 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் நெய் விட்டு வேணாலும் dry roast பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிரெட்ட அப்படி பண்ணீங்கனா அடுத்து அல்வா வந்து கிளறும் போது அத 1/2 கப் நெய் இல்லனா 1/2 கப் எண்ணெய் அந்த மாதிரி நீங்க சேர்த்து கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கு இதுவே பெட்டர் எல்லா பிரெட்டையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் ஒரு pan சூடு பண்ணி அதல 1 ஸ்பூன் நெய் விட்டு நெய் சூடானதும் அதல 6-7 முந்திரி பருப்பு நான் போடுறேன் நீங்க இது கூட கிஸ்மிஸ் அப்புறம் பாதாம் என்ன வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் எனக்கு கிஸ்மிஸ் போடுறது பிடிக்காது அதனால தான் ஒரு 6-7 முந்திரி பருப்பை வந்து ரெண்டா கட் பண்ணி போட்டுக்கறேன் இது லைட் கோல்டன் ஷேட் ஆனதும் நம்ம மாத்திரலாம் அந்த panல அத அப்படியே வெச்சுக்கோங்க இன்னொரு pan சூடு பண்ணி அதல 1/2 கப் sugar சேர்த்துக்கறேன் 1/2 கப் sugarக்கு வந்து 1/2 கப் தண்ணி வந்து கரெக்ட் அளவா இருக்கும் இப்போ இந்த sugar வந்து நல்ல கரையற வரைக்கும் நல்லா அத கிளறி விடுங்க sugar நல்லா கரஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டோட கியூப்ஸ் வந்து அந்த sugar syrupல போட்டு கொடுங்க திரும்ப ஒரு 5 நிமிஷம் அந்த sugar syrupல அந்த bread cubes வந்து நல்லா soft ஆகிறது வரைக்கும் நல்லா வேக விடுங்க இனி இதல செப்பரேட்டா எண்ணெய் அல்லது நெய் எதுமே சேர்க்க வேண்டாம் ஆல்ரெடி நம்ம பிரெட்ட ஃப்ரை பண்ணும்போது அதுல பிடிச்சிருந்தா அந்த எண்ணெயோட கண்டென்ட் இந்த பிரெட் அல்வா வந்து प्रिபெயர் பண்றதுக்கு போதுமானதுதான் இனி ஃபைனலா இதோட கன்சிஸ்டன்சி வந்து நல்ல திக் ஆகி வரது வரைக்கும் இத வந்து நல்லா கிளறி விடுங்க நான் இப்போ இது கூட ஒரு 5 பாதாம் அப்புறம் ஒரு 5 முந்திரி பருப்பு வந்து சின்னதா நறுக்கி வெச்சு அத வந்து இதல சேர்த்துக்கறேன் அத நான் வந்து நெய்யில எதுமே வறுக்கல டைரக்டா வந்து இதல போட்டுக்கறேன் இந்த சோடிலேயே அந்த முந்திரி பருப்பும் பாதாமும் வந்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிரும் அப்ப நம்ம அல்வா சாப்பிடும்போது இதோட காம்பினேஷன் வந்து நல்லா இருக்கும் பாருங்க நம்மளோட பிரெட் அல்வா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு சைடு எல்லாமே விட்டு வந்து எண்ணெய் வந்து தெளிய ஆரம்பிச்சாச்சு இப்போ இதல ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த முந்திரி பருப்பும் அந்த நெய்யும் சேர்த்து அப்படியே இதல விட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க நெய்யோட அளவு வந்து உங்களுக்கு ஊட்டணும்னு இருந்துச்சுனா நீங்க இப்போ வந்து 2 ஸ்பூன் நெய் வந்து செப்பரேட்டா நீங்க சேர்த்துக்கலாம் ஆனா நெய் வந்து அதிகமாகும் போது நம்ம அல்வா சாப்பிடும்போது தெகட்டும் நெய்யோட கண்டென்ட் வந்து பிடிக்கிறவங்க சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்மளோட பிரெட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியா இத பண்ணிரலாம் கரெக்ட்டா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாடி எல்லா process-உமே முடிஞ்சிரும் இத நீங்க சூடா வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்ல ஆற வச்சதுக்கு அப்புறம் फ्रिजல வச்சு நீங்க கூலா எடுத்து சாப்பிட்டீங்கனா டபுள் மடங்கு அதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் சோ எல்லாரும் இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்க குழந்தைகளுக்கு இத வந்து கண்டிப்பா பண்ணி கொடுங்க அவங்க நல்லா விரும்புவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் என்ன வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்றது அதே மாதிரி உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தனாலும் Subscribe பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க சோ இன்னொரு வீடியோல நான் உங்களை பார்க்கறேன் பை டேக் கேர்